गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू एग्जाम करियर वर्ल्ड। इप्पन हम एना पाक पोरोना 10th स्टैंडर्ड साइंस यूनिट 6 न्यूक्लियर फिजिक्स ला आर्टिफिशियल रेडियो एक्टिविटी अंदर टॉपिक ला अंदर पाक पोरोम। लास्ट वीडियो ला इंट्रोडक्शन अंड हिस्ट्री अदक अप्रम नेचुरल रेडियो एक्टिविटी ना एन्नन्रद पाताच्चु। इप्पन हम आर्टिफिशियल रेडियो एक्टिविटी पाक पोरोम। इदा पाक रदक मुन्नाडी नम चैनल मरकाम सब्सक्राइब पन्नुंगा। सब्सक्राइब पन्नुम बोधु बेल आइकॉन बटन क्लिक पन्नी ऑल इन कोडुंगा। अप्पो दान डेली सेंड पन्ड्र वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशन आ वरुम। उंगा फ्रेंड्स कु शेयर पन्नुंगा, कमेंट पन्नुंगा। ओके, இப்போ நம்ம பார்க்கலாம் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னென்ன. த ஃபினாம்னான் பை விச் ஈவன் லைட் எலமெண்ட்ஸ் ஆர் மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி பை ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்டு மெத்தட் இஸ் கால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் மேன்மேட் ஆக்டிவிட்டி. என்ன சொல்கிறாங்க, நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில், அதுவாகவே ஓனாகவே அந்த ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணால் அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆர்டிஃபிஷியல்னா அதுக்கு ஆப்போசிட், ஒரு இன்டியூஸ்டு மெத்தட் மூலம் தூண்டுதல் மூலமாக அந்த ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணால் அதான் என்ன சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்ட் பை ஐரின் கியூரி அண்ட் எஃப் ஜோலியோட்டின் 1934. ஐரின் கியூரி எஃப் ஜோலியோட்டன் டிஸ்கவர் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் இன்டியூஸ் இன் சர்டன் லைட்டர் எலமெண்ட்ஸ், சில லைட்டர் எலமெண்ட்ஸ் மூலிமா இன்டியூஸ் பண்ணுறது மூலிமா அதை வந்து எமிட் பண்ணுது, லைக் போரான் அண்ட் அலுமினியம் பை பம்பார்டிங் தம் வித் ரேடியேஷன் சச்சஸ் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் எமிட்டட் டியூரிங் த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் யுரேனியம். என்ன சொல்கிறாங்க, இந்த லைட்டர் எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்களே போரான் அலுமினியம், அதோட அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் கூட பம்பார்ட் பண்ணும்போது இது வந்து என்னென்னா எமிட் பண்ணுமா, ரேடியேஷனை எமிட் பண்ணும் டியூரிங் த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆஃப் யுரேனியம். எப்படின்னா நேச்சுரலாக எப்படி வந்து எமிட் பண்ணுதோ அதே மாதிரி இன்டியூஸ்டு மெத்தட் மூலமா பம்பார்ட் பண்ணும்போது மோத வைக்கும்போது அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் மூலமா என்ன சொல்கிறாங்க, பம்பார்ட் பண்ணும்போது எமிட் ஆகுது, ரேடியேஷன் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆல்சோ ரிசல்ட் இன் த எமிஷன் ஆஃப் இன்விசிபிள் ரேடியேஷன் ஆன் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ், அதுலேருந்து எமிஷன் ஆகுது பார்க்க முடியாத ரேடியேஷன், அதுக்கப்புறம் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னால் போசிட்ரான் நியூட்ரான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. டியூரிங் சச் அ டிஸ் இன்டிகிரேஷன், அந்த மாதிரி பிரியம்போது டிஸ் இன்டிகிரேஷன் மோதும்போது என்ன சொல்கிறாங்க, த நியூக்ளியஸ் விச் அண்டர்கோ டிஸ் இன்டிகிரேஷன் இஸ் கால் த பேரண்ட் நியூக்ளியஸ். அது வந்து டியூரிங் சச் அ டிஸ் இன்டிகிரேஷன், இன்டிகிரேஷனாக துண்டு துண்டாக ஆக்குறது, ஓகேவா, பிரிக்கிறது. த நியூக்ளியஸ் விச் அண்டர்கோ டிஸ் இன்டிகிரேஷன் இஸ் கால் த இந்த நியூக்ளியஸ் வந்து டிஸ் இன்டிகிரேட் ஆகுதோ அந்த நியூக்ளியஸ் என்ன சொல்கிறாங்க, பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் த டிஸ் இன்டிகிரேஷன், அந்த நியூக்ளியஸ் டிஸ் இன்டிகிரேட் அந்த பேரண்ட் நியூக்ளியஸ் டிஸ் இன்டிகிரேட் ஆகி ஒரு இது நியூவாக ப்ரொடியூஸ் ஆகுதா அதுதான் என்ன சொல்கிறாங்க, டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. த பார்ட்டிக்கல் which is used to induce the artificial disintegration, enda or edho or particle vandu nama vandu artificial disintegration mooliyama induce pandroma and the term enna solranga projectile appdi solranga, and the particle which is produced after the disintegration, appo vandu disintegration the edho or artificial disintegration mooliyama produce agra and the particle vandu projectile nu solrala and the particle produce avangala after the disintegration. அந்த டிஸ் இன்டிகிரேஷனை என்ன சொல்கிறாங்கன்னா இஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ப்ரொஜெக்டல் இட் த பேரண்ட் நியூக்ளியஸ், அப்போது எந்த ப்ரொஜெக்டை அந்த பேரண்ட் நியூக்ளியஸை மோதுதோ அது வந்து அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது, ஸ்டேபிளாக நிலையாக இருக்கிறது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது, விச் இன் டேர்ன் டிகே ஸ்பான்டேனியஸ்லி எமிட்டட் த டாட்டர் நியூக்ளியஸ் அலாங் வித் அன் இஜெக்டட் பார்ட்டிகல்ஸ். அப்போ என்ன ஆகுனா அதோடு சேர்ந்து டாட்டர் நியூக்ளியஸும் ரிஜெக்டட் பார்ட்டிகல்ஸும் எமிட் ஆகுமா அப்படின்றத சொல்கிறாங்க. திரும்ப ஒரு தடவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டியூரிங் சச் அ டிஸ் இன்டிகிரேஷன், அந்த டிஸ் இன்டிகிரேஷனாக மோதும்போது இல்லை துண்டு துண்டு ஆகும்போது ஓகேவா பிரியும் போதுன்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. த நியூக்ளியஸ் வச்சு அண்டர்கோ நம்ம வந்து பம்பார்ட் பண்ணும்போது அந்த நியூக்ளியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ் இன்டிகிரேட் ஆகுமா, அந்த டிஸ் இன்டிகிரேட் ஆகுனதை பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப இட் இஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் த டிஸ் இன்டிகிரேஷன், அந்த பேரண்ட் நியூக்ளியஸ் ப்ரொடியூஸ் ஆகி திரும்ப அது டிஸ் இன்டிகிரேஷன் ஆச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க, டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த பார்ட்டிக்கல் which is used to induce the artificial disintegration, artificially நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த பார்ட்டிக்கல் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் டிஸ்இன்டிகிரேஷன் மூலமாக இன்டியூஸ் பண்ண வைக்கிறோம்னா அந்த பார்ட்டிக்கல் பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கல் விச் இஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் த டிஸ்இன்டிகிரேஷன், டிஸ்இன்டிகிரேஷன் காரணதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கல் ப்ரொடியூஸ் ஆகுதுல அந்த பார்ட்டிக்கல் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் ஆர்டிஃபிஷியல் டிஸ்இன்டிகிரேஷனுக்கு தூண்டுதலாக அந்த பார்ட்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்டைல்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் த டிஸ் இன்டிகிரேஷனுக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுதுல அந்த ப்ராடக்டை என்ன சொல்கிறாங்கன்னா இஜெக்டட் பார்ட்டிக்கல் அப்படின்றத சொல்கிறாங்க.
அந்த ப்ரொஜெக்டைல நம்ம வந்து பேரண்ட் நியூக்ளியஸோட மோத வைக்கும்போது அது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது. அதுக்கப்புறம் திரும்ப டாட்டர் நியூக்ளியஸாகவும் எமிட் ஆகுது, அதோட இஜெக்டைல் பார்ட்டிக்கலும் சேர்ந்து எமிட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதை தான் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்றதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரலுக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டா என்ன? எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல் டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். தானாகவே ஓனாகவே அது வந்து டிஸ்இன்டிகிரேஷன் ஆச்சுனா, நியூக்ளியஸாகவே செல்ஃபாகவே டிஸ்இன்டிகிரேஷன் ஆச்சுனா, டிஸ்இன்டிகிரேஷன் ஆகி ரேடியேஷனை எமிட் பண்ணால் அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியலாக என்னென்னா, எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஒரு தூண்டுதல் மூலயமா நியூக்ளியஸ் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகி ரேடியேஷன் எமிட் ஆச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் ஆர் எமிட்டர். ஆல்ஃபா ரேடியேஷன், பீட்டா, காமா எல்லாமே எமிட் ஆகும். இதை வந்து எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் வந்து நியூட்ரான், போசிட்ரான் இதெல்லாமே எமிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், கண்டினியூவாகவே அதுவாகவே தானாகவே ரேடியேஷன் எமிட் ஆகும். இதை ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்டியூஸ்டு ப்ராசஸ், இட் இஸ் அன் இன்டியூஸ்டு ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83. எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83 இருக்கணும் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு. இன்டியூஸ் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு வந்து எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் லெஸ் தென் 83 இருக்கணுமா. திஸ் கேனாட் பி கண்ட்ரோல். இதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக, ஆனால் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். திஸ் கேன் பி கண்ட்ரோல், நம்ம பண்ணலாம்ன்றதை சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை. நெக்ஸ்ட் நம்ம யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். கியூரி. கியூரினா என்ன? இட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஒரு யூனிட் இப்போ லென்த்தோட யூனிட் மீட்டர்னு சொல்லலாம், அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு யூனிட் கியூரி அப்படின்றத சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் விச் அண்டர்கோ. எந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ ஒரு செகண்டுக்கு 3.7 × 10⁻¹⁰ டிஸ்இன்டிகிரேஷன் ஆகுதா, அதுதான் கியூரி அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆக்சுவலி க்ளோஸ் டு த ஆக்டிவிட்டி ஆஃப். இது வந்து எதுக்கோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா 1 கிராம் ஆஃப் ரேடியத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ 1 கியூரியோட ஃபார்முலா என்ன? 3.7 × 10⁻¹⁰ டிஸ்இன்டிகிரேஷன் பெர் செகண்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்னா என்ன? இட் இஸ் அனதர் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ரேடியோ ஆக்டிவிட்டியில் நிறையா யூனிட்ஸ் இருக்குது. நம்ம லென்த்னா மீட்டர் அப்படின்னு மீட்டர் சென்டிமீட்டர் சொல்கிறோம், அதே மாதிரி ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு நிறையா ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. இதில் நெக்ஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்ட் சொல்கிறாங்க. இட் இஸ் அனதர் யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் 10⁶ டிஸ்இன்டிகிரேஷன். ஒரு செகண்டுக்கு 10⁶ டிஸ்இன்டிகிரேஷன் ஆச்சுன்னா, அந்த சப்ஸ்டன்ஸ் டிஸ்இன்டிகிரேஷன் ஆச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க? ரூதர்ஃபோர்ட் ஒரு யூனிட்டாக மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ 1 ரூதர்ஃபோர்ட் ஈக்குவல் டு 10⁶ டிஸ்இன்டிகிரேஷன் பெர் செகண்டுக்கு. நெக்ஸ்ட் பெக்யூரல். இட் இஸ் அ எஸ்ஐ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. எஸ் பெக்யூரல். பெக்யூரல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ குவான்டிட்டி ஆஃப் 1 டிஸ்இன்டிகிரேஷன் பெர் செகண்டுக்கு. எவ்வளோ டிஸ்இன்டிகிரேஷன் ஆகுமோ 1 டிஸ்இன்டிகிரேஷன் ஆகும்ன்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரோயன்ஜன். இட் இஸ் அ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் காமா ரேஸ் இஸ் மெஷர்ட் பை அனதர் யூனிட்டாக. அந்த ஆல்ஃபா எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸை மெஷர் பண்ணுற அனதர் யூனிட் தான் என்ன சொல்கிறாங்க? ரோயன்ஜன்ன்றதை சொல்கிறாங்க. 1 ரோயன்ஜன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட்டை. அது வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுமா? சார்ஜ் 2.58 × 10⁻⁴ கூலும்பின் 1 கிலோகிராம் ஆஃப் ஏர் அண்ட் அ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். என்னென்ன ஸ்டாண்டர்ட் கண்டிஷனாக சொல்கிறாங்க? டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் ஹியூமிடிட்டி. அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இருக்கும்போது இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட வேல்யூவாக கால்குலேட் பண்ணுறதா என்ன சொல்கிறாங்க? ரோயன்ஜன்ன்றதை சொல்கிறாங்க. அப்போ கியூரினா என்ன? ஒரு கியூரிக்கு வந்து 3.7 × 10⁻¹⁰ டிஸ்இன்டிகிரேஷன். ரூதர்ஃபோர்னால் 1 ரூதர்ஃபோர்டுக்கு 10⁶. பெக்யூரல்னால் என்ன சொல்கிறாங்க? 1 டிஸ்இன்டிகிரேஷன் பெர் செகண்டை. இப்போ ரோயன்ஜனால் எவ்வளோ சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுமா? 2.58 × 10⁻⁴. எந்தெந்த கண்டிஷனில்? டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் ஹியூமிடிட்டி கண்டிஷன் இன் 1 கிலோகிராம் ஆஃப் ஏர் கண்டிஷனில். இதெல்லாமே யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. நம்ம ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இப்போ யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி நம்ம பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.